ஐயா கலைஞர் ஐயா பேரத்த அவருக்கு எனக்கு தெரியும் அவர் பேர் கலைஞர் கலைஞர் ஐயா அப்படின்னு நான் கூப்பிடுவேன் கவிஞர் கலைஞர் ஐயா இங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுவேன் இப்பத்தே இந்த மேடையில் சொக்கு சொக்கு என்று எல்லாரும் சொக்க வச்சு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை விட இந்த படத்துடைய இயக்குனர் அரங்கன் ரொம்ப நல்ல மனுஷன் என்னன்னா அவருக்கு உள்ள தேவையானது மட்டும்தான் செய்வாரு தவிர தேவை இல்லாத இதை பண்ண மாட்டாரு கரெக்டா ஃபாலோ பண்ணியிருக்காரு இந்த படத்துல ஒரு ஆறு நாளும் ஏழு நாளும் நடிச்சிருக்கேன் ஏழு நாள்ல அவருக்கு இந்த ஹீரோனிக்கு எப்படி லவ் நடந்துச்சுன்னு எனக்கு சத்தியமா தெரியல ஹீரோனி என் புருஷன்ல ஒரு மூணு நாள் தான் இந்த பஸ்க்குள்ள ஏறி ஏறி வந்துச்சு நல்லது அப்புறம் அந்த ஹீரோனி ஹீரோ அந்த பையன் வந்து ஒரு நல்ல சுமத்தான பையன் நல்ல ஒரு எதா இருந்தாலும் சொன்னோம்னா நம்ம சொன்னோம்னா சரி சரிண்ணே பண்ணிடுறேனே பண்ணிடுறேன்னு அப்படி பண்ணுவேன் நல்ல பையன் உண்மையிலே நல்ல அவங்க காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு இதை விட அந்த பட தயாரிப்பாளர் உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம் அவர் வந்து பல குங்கும் மாஸ்டர் ரெண்டாவது வந்து நிறைய விஷயங்கள் கத்து கொடுத்துக்கிறவரு இன்னைக்கு எத்தனையோ மாஸ்டர் இருக்காங்க படம் பண்ண மாட்டேங்கிறாங்க ஆனா இந்த குங்கும் மாஸ்டர் படம் பண்ணணும்னு வந்தாங்கல்ல அதை நினைச்சு நான் அந்த மேடையில கை வெட்டிக்கிறேன் அவர் மனைவியர் அதை விட ரொம்ப சிறப்பானவங்க இப்ப படம் பார்க்கணும்னாலே மனைவியார் விட மாட்டாங்க படம் எடுக்கணும்ங்களோ விட்டுருக்காங்க பாத்தீங்களா அதே தெரிய மேலே நல்லா பாராட்டக்கூடிய விஷயம் இது இந்த நஞ்சக்குருவி வந்து ஒரு அண்ணன் தங்கச்சி கதை பெருசா பறக்கணும் பெரிய உயரத்துக்கு போகணும் ஏன்னா 80 தேட்டர் சொன்னாரு இதை தெரிஞ்சு வார வெள்ளிக்கிழமை ரிலீஸ்னா அந்த 80 தேட்டர் 500 தேட்டரா மாறணும்னு நான் அந்த ஆத்தா மாரியம்மையே மதுரை மீனாட்சி கிட்டையும் வேண்டிக்கிறேன் அப்புறம் இன்னும் ஒரு விஷயம் சொல்றதுக்கு வரலே எனக்கு அது ரூட்டு சரியா தெரியல என்னன்னா இந்த கீர்மணி வந்து பாவம் இந்த படத்துல நடிச்சதுனால போஸ்ட் ஓட்ட போயிருக்கு நான் ஒரு படம் பண்ணினேன் என் கீர்மணி ஆப்பிள் ஜூஸுக்கே எங்களுக்கு போஸ்ட் ஓட்டவே வந்ததில்லை ஏன்னா அங்கிருந்து பார்க்கும்போது சார் அந்த பேமெண்ட் என்ன ஆச்சு அப்படின்னு எனக்கே நீங்க பேமெண்ட் கொடுக்குறாங்க இல்லை உனக்கு எப்படிமா நான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசாம வருவேன் ஏன்னா இந்த பொண்ணு இவளை தொலைக்கி ஒரு படத்தை காப்பாத்துறதுக்கு ஒரு தயாரிப்பாளரை காப்பாத்துறதுக்கு போஸ்ட் ஓட்ட போயிருக்குன்னா உண்மையிலே அது பெரிய ஒரு கீழே வரணும் அதே மாதிரி ஒரு பெண் சிங்கமா வந்து நடிக்கணும்னு எல்லா கடவுள்கிட்டையும் நான் வேண்டிக்கிறேன் முக்கியமா எல்லா பத்திரிகைக்கார நண்பர்களும் ஊழியக்கார நண்பர்களும் அந்த பொண்ணை எங்களை நீங்க எழுத வேணாம் பொண்ணை பெருசா எழுதி சாதிக்கப்படுற மாதிரி நீங்க பண்ணுங்க உண்மையிலேமா சத்தியமா நான் உங்க சொல்றேன் தப்பா நினைக்காத நீ கல்யாணம் பண்ணிக்க கேமரா வந்தேன் கல்யாணம் பண்ணிக்க அதை பத்தி ஒரு தப்பே கிடையாது இருக்கிற படம் உள்ள வார காசுக்குள்ள வாங்கி போட்டு நடிச்சுக்கிட்டே இரு கல்லாவை நிரப்பிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அதுக்கப்புறம் வயசாகி போச்சுன்னா கல்லா நிரம்பாதுமா அதனால நல்லபடியா கல்லாவை நிரப்பு அதே மாதிரி இந்த படத்துடைய தயாரிப்பாளர் ஒரு விஜய் முருளியனே அவரை வந்து பேசுறதால தான் நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம் ஆரம்பத்திலே நீ சொன்னாரு படம் பண்ணாதியனே மாட்டிக்கிறாதியனே அப்படின்னு பாதி வெள்ளத்துக்குள்ள போகும்போதுதான் எனக்கு தெரிஞ்சிச்சு என்ன நடக்குது இங்கிட்டு சுத்தினா மலேசியாவில் ஒரு மேனேஜர் வந்து சொல்றாரு இந்த படம் நான் கமிட் பண்ணும் போதே சொன்னே இவ்வளவு பட்ஜெட் வரும் அப்படின்னு அதுக்கு அந்த உங்க இயக்குனர் என்ன சொல்லிட்டு போனாருன்னா எதையும் தாங்க இதயமா கஞ்சா கருப்பு இருக்காரு தாங்கிக்குவாரு கடைசியில் போர்வெல் 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 போட்டு கடைசியில நான் உழைச்சு கிழச்சு வாழ்ன காசு இல்ல வாழா அமீர் இல்லம்னு வச்சிருந்த அந்த இல்லத்தே வித்துட்டு இப்ப வந்து ஒரு
ரூபாய்க்கு வாடகைக்கு போயிருக்கேன், அதை பத்தி கவலையே பண்ணல. நான் குடித்தது சினிமாவில், தேடுறது சினிமாவில் தான் தெரியுமே. இந்த 100 படம் பண்ணுங்க, நல்லா வந்துட்டேன்னா. நன்றி, வணக்கம்.